கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா டிசம்பர் 22. ஒருவன் இவைகளை விற்று தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். 2 தீமோத்தேயு 2:21. ஒருவன் தேவனிடம் கனத்தை அடைய விரும்பினால் தேவன் தன்னை நடத்த சுத்தமான வழியை பணிவுடன் தேடக்கடவன். தாழ்ந்த சிந்தையுடையவனுக்கு தேவன் தம் தயவை காண்பிக்கிறார். நீ தேவனுக்கு உகந்த பாத்திரமாக இருப்பாயானால் கனத்துக்குரியவனாகவும் இருப்பாய். ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைகளுக்குள்ளாக அடங்கி இரு. இதிலே பொறுமையுடன் இருந்து உன் கைக்கு நேர்மையாக காணப்படுவதில் எதுவோ அதை உன் முழு மனதுடன் செய்ய மண்பாண்டமான உன் சரீரம் சுத்தமுள்ளதாகவும் தேவன் உபயோகிக்க பாத்திரமுள்ளதாகவும் இருப்பதாக. இது தேவனுடைய பார்வையில் விலை பெற்றதாகும். மற்ற 20:25-28 என்பதே. ஆமென்.